பார்க்கப்படுறது அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரம். உத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிவ வழிபாடுல பண்றது அப்படின்னா, சிவனுடைய ரூபத்துல வந்து நடராஜர் அப்படிங்கிற சிவ வந்து நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். சரிங்களா? உத்திர நட்சத்திரத்துக்கு நன்மை தரக்கூடியது. சிவன் வந்து நடராஜர் ரூபமா இருக்கிறது உத்திர நட்சத்திரம் நன்மை தரக்கூடியது. இப்போ அதே போல அவர்கள் வந்து எண்ணங்கள் ஈடுபடுவதற்கு என்ன சிம்பிள் பயன்படுத்தணும், என்ன விஷயம்னா அம்பு இருக்கு இல்லையா, ஏரோன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனி வந்து ஏரோன்னு போட்டு போட்டிருப்பாங்க, பார்த்துருந்துருக்கீங்க. ஏரோ ஏரோன்னு அம்பு மட்டும் இருக்கும். இந்த அம்பு மட்டுமே நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தணும். இந்த அம்பு சிம்பிளை மட்டும் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வச்சு பயன்படுத்துறது உங்களுடைய இலக்கை போய் டக்குன்னு நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை இடையேறுவதற்கு நன்மை செய்யக்கூடியதற்கு இந்த ஆரோ சிம்பிளை நீங்கள் பயன்படுத்துங்க. சரியா? அதே போல் உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில் போகிறது சிறப்பு. திருவாக்கரையில் இருக்கக்கூடிய வரதராஜர் பெருமாள் கோயில் போகிறது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி காஞ்சியில் ஹரிசாபம் தீர்த்தார்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, ஹரிசாபம் தீர்த்தார்ன்ட்டு. அது காஞ்சியில் இருக்கக்கூடிய கோயில். அங்கே கோயிலுக்கு நீங்கள் போகலாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்கள் தானம் கொடுக்க வேண்டிய பலன் பார்த்தீங்கன்னா மாதுளை. மாதுளை பழத்தை நீங்கள் தானம் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். அதே போல் இவர்கள் வந்து என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, ஓம் ஓம் ஆரியமானே நமக. இந்த நட்சத்திரம் வந்து 108 முறையோ அல்லது 27 முறையாவது நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஓம் ஓம் ஆரியமானே நமக. சரியா? அதே போல் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அலரி. அலரி பூன்னு சொல்லுவாங்க. அந்த அலரி பூவில் மரம் எங்கெல்லாம் வந்து தலை வெச்சமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது. அலரி பூ உள்ள சில இடங்கள், 27 நட்சத்திர விருட்சங்களையும் வச்சு சில இடங்களில் வந்து அவங்க வச்சு பராமரிச்சு வர்றாங்க. அப்போ அந்த இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு நன்மையில் நடக்கும், உங்களுடைய கருமவனை செய்ய செய்யக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்குது. அதுபோல் நிகழ்காலத்தில் உங்களுக்கு நன்மையில் செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காளை எருதுன்னு சொல்லுவோம், காளை மாடு. சரியா? இந்த காளை மாடை வந்து இப்போது சிவனுடைய வாகனமாக சொல்லுவாங்க, நந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ காளை மாடை வந்து இவங்க வந்து நிகழ்காலத்தில் இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கு இவங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிறது, பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிறது, பிரதோஷ காலங்களில் போய் அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் பொருட்களை வாங்கி தரது அப்படிங்கிறது நன்மைகள் தரும். சரிங்களா? அதே போல் எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளுவை, கிளுவை பறவைன்னு சொல்லுவோம். இந்த கிளுவை பறவை அப்படிங்கிறது நீங்கள் பிக்சர் இமேஜ் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து தேவதை வந்து பகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகன் அப்படிங்கக்கூடியது தேவதையாக வராங்க. அதிதேவதை வந்து சூரியன் வராரு. சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். காலையில் எழுந்து குளிச்சதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கோதுமை தானம் பண்ணுறது நன்மை தரும். ஏன்னா கோதுமையினுடைய வந்து சூரியனுடைய ஒரு தான முறைகளில் அவங்களுக்கான அது பொருள், அது அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தும் போது நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அபயகாஸ்தம்னு சொல்லுவோம் நம்ம. அபயகாஸ்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு வகைகள் இருக்கும். இப்படி அது அபயகஸ்தம்னா இப்போ ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவன் கையை காட்டுவாங்க. அப்போது அபயகஸ்தமான இருக்கக்கூடிய அந்த
புகைப்படங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்பயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கும். அந்த சிம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இப்போ மகா பெரியவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சில கடவுள்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அந்த கை மட்டும் அந்த சிம்பிள் அதை பயன்படுத்துறதும் நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதேமாதிரி செந்தாமரை மலரை வந்து நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை செய்யும். செந்தாமரை மலரை வந்து நீங்கள் கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்க்கலாம், வழிபாடு பண்ணிக்கலாம், பூஜைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் வந்து பயன்படுத்தி வெற்றி அடையணும். அதுக்கு அடுத்தது நட்சத்திரம்